ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ரொம்ப நாளாக டவுனில் விளையாடிட்டு இருக்கோம். அது யாருக்கும் தெரியாது, ஏன்னா நான் இப்போ தான் சொல்கிறேன். அந்த கேமை நம்ம சமயம் விளையாடுறோம். அந்த கேமை பற்றி ஒரு செம்ம ட்ரிக்கு, நிறைய பேருக்கு தெரியாது இந்த ட்ரிக்கு டவுனில் பற்றி. அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன ட்ரிக் பார்த்தீங்கன்னா, ஒரு சீட் கோட் பட்டு அந்த ஒரு நிமிஷத்துலேயே அந்த கேமை முடிக்கணும். ஒரு நிமிஷம்ன்றதுனா ஒரு கேமை முடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த கேமோட ஃபுல் ட்ரிப்ஸன் ட்ரிப்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க முடியாது. ஏன்னா போக போக நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஒரே ஒரு சீட் கோட் இல்லை, ரெண்டு சீட் கோட்டை போட்டு இதை நம்ம அன்லாக் பண்ணலாம். எல்லாருமே வந்துடுவாங்க, எல்லா சைக்கிள்ஸும் கிடச்சிடும், எல்லா ஆளுங்களும் கிடச்சிருவாங்க, ஒத்த கண்ணம் கூட கிடப்பான், எல்லாருமே வாங்கிடலாம் நீங்கள் இந்த ரெண்டு சீட் கோட்டில். அது என்ன சீட் கோட்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்களும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க ஐடியா கொள்ள போகலாம். என்ன வீடியோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு மேட்ச் விளையாடி காட்டுறேன். அது என்ன மேட்ச்னா, இந்த நார்மல் மேட்ச் தான் நான் உங்களுக்கு விளையாடி காட்ட போறேன். நார்மல் மேட்ச் தான் விளையாடி காட்ட போறேன். இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்க கேட்காதீங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த மேட்ச் விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் நான் அந்த ட்ரிக்கை சொல்றேன். ஏன்னா உங்களுக்கு எப்படி ஸ்பீடாக போய் விளையாடுறது அது மாதிரியும் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சீட் கோட்டையும் கற்றுக்கலாம். கடைசியாக தான் சீட் கோட் சொல்ல போகிறேன், அது வரையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இப்போ வாங்க மேட்ச்குள்ளே ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நீங்கள் இந்த ஆளை வச்சா தான் சமயம் விளையாட முடியும், அந்த ஆளை வச்சா தான் சமயம் விளையாட முடியும் இல்லை, எந்த ஆளை வச்சு வேணால் எந்த ஆளை தொக்கடிக்கலாம், அது நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நான் வந்து இந்த பிளேயரை வச்சுக்கிறேன். வச்சுட்டு ஸ்டார்ட் நியூ கேம் கொடுத்துட்டு சிங்கிள் ஈவெண்ட் கொடுத்துக்கோங்க. சிங்கிள் ஈவெண்ட் ரேஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சைக்கிள் ட்ரெஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். இவ்வளோ இருக்கு, நீங்கள் சைக்கிள் செலக்ட் பண்ணிக்கோங்க. சைக்கிள் செலக்ட் பண்ணிட்டு மூணே மூணு சைக்கிள் தான் இருக்குது, அதனால் இந்த சைக்கிள் வச்சுக்கிறேன். ட்ரெஸ்ஸு ரெட் கலர், சைக்கிள் ரெட் கலர், மேட்சிங்காக இருக்கும் அதுக்கு தான் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு எந்த மேட்சோ அந்த மேட்சே கொடுத்துக்கோங்க. இந்த மேட்சை வச்சு முடித்தோடனே நான் எப்படி விளையாடுறேன், என்னோடய ஸ்கில் என்னதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, அதுக்காக தான் நான் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இந்த வீடியோவில் நான் கடைசியாக ஒரு சீட் கோட் போட போகிறேன். அந்த சீட் கோட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, எனக்கு ஒரு ஆச்சரியமாக ஆயிடுச்சு அந்த சீட் கோட்டை பார்த்துட்டு. கொஞ்சம் ட்ராஸ் ஆயிடுச்சு கேமரா. ஓகே கரெக்டாக இருக்கு, இப்போ கரெக்டாக இருக்கு. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் கொடுத்துடலாம். ஒன் மினிட் வெயிட் பண்ணுங்க. பிரைட்னஸ் குறைச்சிக்கலாம், பிரைட்னஸ் குறைச்சா இனிமேட் நம்ம விளையாடலாம். Yeah.
பார்க்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஓ நோ ஷிட், மேட்ச் மும்மரமா போயிட்டு இருந்ததுனால நான் கொஞ்சம் பேசல. இந்த மாதிரி ஷார்ட்கட்லாம் இருக்கு, நீங்க பார்க்க கூட ஷார்ட்கட்ல போய்க்கலாம். அடுத்த வீடியோல நான் டவுன் ஹில் டாமினேஷன்ல எப்படி இந்த மாதிரி ஸ்பீடு ஸ்பின் பண்றதுன்னு போடுறேன். ஸ்பீடு ஸ்பின் பண்றது எப்படின்னா நான் அடுத்த வீடியோல அதை சொல்லிக்கிறேன் முழுசா. அது வந்து நிறைய பேர் போட்டதுல ஸ்பீடு ஸ்பின் எப்படி பண்றதுன்னு, அதனால நாம கண்டினியூ பண்ணுவோம். அந்த சீட் கோட்டை நான் கடைசியில் சொல்ல போகிறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக சீட் கோட் கிடைக்கும். இப்போ அந்த ட்ரிக்கை எப்படி பண்ண போறோம்னு இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல சொல்ல போறோம். மொதல் அந்த சீட் கோட் வந்து நீங்க லெவல் முடிக்கணும். லெவல் முடிக்கணும்னா நிறைய பேர் சொல்லுவாங்க லெவல் முடிச்சே ஆகணும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த லெவலில் நீங்கள் முடிக்க தேவையில்ல. நான் சொல்கிற சீட் கோட்டை போட்டாலே ஒரு நிமிஷத்தில் இந்த கேமை நீங்கள் முடிச்சிடலாம், ஆனால் உங்களுக்கு ஸ்கில் வளராது. இப்போ என்ன சீட் கோட்னா நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன், எனக்கு எல்லா இதுவும் வந்துடும். நீங்கள் வேணால் பாருங்கள். ஹப் ட்ரையாங்கிள் டவுன் எக்ஸ் லெஃப்ட் ஓ ரைட் பாக்ஸ் எனக்கு வரல, அதே சீட் கோட்டை நான் திரும்பி ட்ரை பண்ணுறேன். அப்போ ட்ரையாங்கிள் டவுன் எக்ஸ் லெஃப்ட் ஓ ரைட் பாக்ஸ், அப்போ ட்ரையாங்கிள் டவுன் எக்ஸ் லெஃப்ட் ஓ ரைட் பாக்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு சீட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு இந்த சீட்டை போட்டால் தான் மீதி சீட்லாம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் அந்த சீட்டை போடாமே வேறு சீட்லாம் போட்டுட்டு இருக்கீங்கன்னா அது கன்ஃபார்ம் ஒர்க் அவுட்டே ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுங்க. இப்போ வந்து இந்த சீட்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு சீட் போடணும். அந்த சீட் என்னதுன்னா ஸ்டார்டிங்கில் டவுனு அப்பு அப்பு டவுனு டவுனு அப்பு அப்பு டவுனு டவுனு அப்பப்பு டவுன் டவுன் அப்பப்பு வந்துருச்சு. இனிமேட்டு உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீ. நான் வேணா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், இந்த இதிலே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. பாட்டில் வந்து நீங்கள் தூக்கி போடலாம், மொத்தமாகவே மூணு தான் தூக்கி போட முடியும். இந்த சீட்டை போட்டிங்கன்னா நீங்கள் எவ்வளோ பாட்டில்ஸ் வேணால் தூக்கி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெளில வந்துடுங்க. இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸே இருக்குது. நான் எந்த கட்டுமே பண்ணலை நடுவில், நான் உங்களுக்கு காட்டிட்டு தான் ரேஸை ஸ்டார்ட் பண்ணேன். ரேஸை ஸ்டார்ட் பண்ணி முடித்தோடனே
நான் ஒரு திரும்பி அந்த எகெயின் ட்ரெஸ் போட்டு நான் உங்களுக்கு ஒரு சீட் போட்டேன். இப்போ இந்த சீட்டை போட்டதுக்கப்புறம் வெளில வந்துடணும். வெளில வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு டோட்டல் பிளேயர்ஸ் எல்லா பிளேயர்ஸும் உங்களுக்கு அன்லாக் ஆகிருக்கும். உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் போட்டேன், நடுவில் இந்த கட் கூட பண்ணலை. எல்லா பிளேயர்ஸும் அன்லாக் ஆகிட்டாங்க. உங்களுக்கு எந்த பிளேயர் பிடிக்கும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க டபுள்யூடபிள்யூ டவுனில் நிறைய பேர் விளையாடி இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.